உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். பூவே, உனக்காக நம்ம ரொம்பவும் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருப்போம். விஜய் சார் நல்லா ஒரு ரைட் டைமில் வருவார். அவர்கிட்ட ரொம்பவும் டெடிக்கேஷன் இருக்கும். அந்த ரைட் டைமில் வருவார், ரைட் இதில் ஒர்க் பண்ணுவார், சைலண்டாக தான் இருப்பார். காஸ்ட்யூம்ஸ் கொடுக்கறது என்னோடய வேலை இருக்கும். அதனால் நான் அவரோட ரொம்பவும் டச்சில் இருப்பேன். நல்லா பேசிட்டு நல்லா இருப்போம். அந்த அவங்க பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுவாங்க. அப்போ டப்பிங் கூட நாங்கள் தான் எடுப்போம். டப்பிங் பேசுகிறதுக்கு அவர் ஏர்லி மார்னிங்கில் வருவார் போவார். 6-7 மணி அந்த மாதிரி வந்துட்டு, வேறு ஷூட்டிங் இருக்கும் இல்லையா அவருக்கு, லோக்கல் ஷூட்டிங் இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு போவார். சவுண்ட் அண்ட் லைட்டில் ஏவிஎம்மில் தான் நாங்கள் எடுப்போம். பெரும்பாலும் சங்கீதா நடித்தாங்க அந்த படத்தில். ஆமாம், சங்கீதாவோட ஹைட்டுக்கு நான் தான் ரைட்டு. அதனால் விஜய் பக்கத்தில் முதல்ல நான் தான் நின்று லைட்டிங்கெல்லாம் சரி பண்ணிக்குவோம். இல்லைன்னா சங்கீதா மேடத்தோட அந்த இதுக்கு நம்ம நின்று ரெடி பண்ணிக்குவோம். பெரும்பாலும் அவர் ரொம்ப சைலண்ட்னால எனக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் இது இல்லை. பட் அந்த பசங்க எல்லாருமே என் கூட ரொம்ப நல்லா அப்போவும் பேசுவாங்க. எப்போவுமே நான் விக்ரமனுக்கு அதுதான் முதல் படம் விஜயோட. விக்ரமன் சார் கூட ஒர்க்கு பண்ண யாருக்கும் அவரை கூட ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு வருத்தமாகவே கோபமாகவே தான் இருப்பாங்க ஹீரோக்கள். அது என்னன்னு எனக்கு தெரியல. அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்வார், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். இப்போ இன்றைக்கி வந்து சரத்குமார் தலைகளாக நின்னார்னாலும் ஒரு சூரிய வம்சத்தை வேறு யாரும் அவருக்கு கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஒரு நாட்டாமையை வேறு யாரும் கொடுக்க முடியாது. அந்த படம் பண்ணும் பொழுது ஒரு மாதிரி டக்கஃபோராக தான் சண்டையாக தான் இருக்கும். விஜய் சாருக்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் விக்ரமன் சாருக்கு இல்லை. ஏன்னா விஜய் சாரை விக்ரமன் சார் ரொம்பவும் லைக் பண்ணி தான் படம் பண்ணார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பையனை. யூத்து படம், அவருக்கு யூத்து கையை வச்சு படம் பண்ணணுங்கிறது விக்ரமன் சாருக்கு ஒரு எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம். ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதில் ஒன்றும் இது இல்லை. நாங்கள் எங்களுடைய சில சட்டைகளை அவர் போட்டுக்கிறதுக்கு சங்கடப்படுவார். நாங்கள் கொஞ்சம் சிகப்பு கலராக ராமராஜன் சாருடைய ஜிகுனா கலர்லாம் கொடுப்போம். சில கோட் ஷூட்டு கூட அவருக்கு நாங்கள் ஷூட் ஆகுமா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் அவர் இது இல்லை, ரொம்ப சைலண்ட் தான். அந்த படத்துக்காக அவரோட ஸ்டைலான ஹேர் வச்சுருந்தார். ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு வில்லேஜ் தனமாக தான் இருக்கும் அந்த ஹேர், ஒரு மாதிரி டைப்பாக தான் இருக்கும். எங்களுக்கு ஒரு சாங் மட்டும் பேலன்ஸ் இருந்தது, ஓ பியாரி பானி பூரி பம்பாய் நாரி அந்த மாதிரி. அவர் ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துருந்தார். அந்த டேட்டுக்கு அப்புறம் நம்ம உள்ள முடியல படம், அந்த சாங் இன்னும் முடியல. திடுக்குன்னு பார்த்தா ஹேர் கட்லாம் பண்ணிட்டார், வேறு படத்துக்கு போயிட்டார் அவர் அடுத்த படத்துக்கு. அப்போ விக்ரமன் சார் ஷாக் ஆகிட்டார், என்னது இப்படி முடிய வெட்டிட்டார், டேட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அப்படின்னு. விஜய்க்கு நல்லா தெரியுது ஒரு பாட்டு தான் பேலன்ஸ் இருக்குங்கிற அந்த விஷயம் இருக்குது. வேறு ஒன்றும் பேட்ச் ஒர்க் ஷார்ட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கும் தெரில. நாங்கள் ஒன்றும் எப்படி ஒன்றும் எடுக்கலை. அது எடுத்தோம் லோக்கலில், குயின்ஸ்லேண்டு அந்த மாதிரியான இந்த பக்கம் ஒரு ஸ்டுடியோ, இது பார்க்கு, அமேஸ்மெண்ட் பார்க்கு. அதில் இப்போ பார்த்தா அது ரைட்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பையனை என் பேரன் வரான்னு பாட்டையும் தாத்தாவும் கற்பனை பண்ணி பார்க்குற அந்த பையன் ரொம்ப மாடர்னாக பயங்கரமாக ஸ்டைலாக பேண்ட் ஒரு மாதிரி வித விதமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஸ்டைலாக தான் இருக்கிறான். நிஜமாக வந்து இறங்குற பையன் ஒரு சாதாரண பையனாக இருக்கிறான், கரெக்டாக தான் இருக்குது. அவரை ரொம்ப ரசித்து எடுத்தார் விஜய் சாரை வச்சு, ரொம்ப ரொம்ப விரும்பி தான் எடுத்தார். அதுக்கப்புறமும் கூட விஜய் சார் கூட ஏதோ ஒரு படம் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். அவர் ஏதோ ஆமாம் பகவதி முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமாம், ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக. ஆமாம், அதாவது விக்ரமன் சாரையோ நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம், விஜய் சார் வந்து பெரிய இன்றைக்கி பெரிய 100 crores வாங்குகிற ஆக்டராக இருக்கலாம். ஆனால் விக்ரமன் சார் வழி அமைச்ச அந்த பாதை இருக்குது பாருங்கள், அது இதில் தான் அவர் நடந்து போய் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. ஒரு பூவே உனக்காக தான் விஜயை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி பையனாக டர்ன் பண்ணிச்சு, அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா அதற்கு முன்னாடியே விஜயோட படங்கள், 100 நாட்கள் படங்கள் நிறைய இருக்குது. அவர் முதல் படமே 100 நாள் படம் தான். அவருக்கு நிறைய ஃபேன் கிளப் இருக்குது, அவர் ஒரு பெரிய வெற்றி நாயகன்தான். ஆனால் அந்த படங்களை பார்க்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. உதாரணத்திற்கு பூவே உனக்காக
அதே கமலா தியேட்டரில் ரெண்டு மூணு வாரம் லேடிஸே வரல, ஒன்லி பாய்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது. தினமும் தியேட்டருக்கு போக வேண்டியது, பொம்பளை டைரக்டர் கேப் இன்றைக்கி லேடி ஃபேன்ஸு லேடி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருக்காங்களா ராஜகுமாரன் அது மாதிரி கேட்டால், இல்லை சார் இன்றைக்கும் பெருசாக ஒன்று இல்லை சார், அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தராக உட்காந்துருக்காங்க சார். படம் 90% 100% ஃபுல்லில் தான் போகுது, ஆனால் லேடிஸ் கம்மியாக, லேடிஸே வரல. நாலு வாரத்திற்கு பிறகு தான், அதுவும் தினத்தந்தியில் ஒரு விமர்சனம் வரும். தினத்தந்தி விமர்சனம் அப்போ ரொம்ப பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம். அதில் எழுதி, அதில் எண்டில் ஒரு வேடை எழுதியிருந்தாங்க, காதலுக்கு இன்னொரு தேசிய கீதம் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு வார்த்தை. அப்புறமா அந்த படத்தை, அதே படத்தை 275 days கமலா தியேட்டரில் ஓடிச்சு, அது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட ஓடி இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஹவுஸ்ஃபுல்லாக ரொம்ப பெரிய 100 days மேலே அது ரொம்ப நல்லா ஃபுல்லாக தான் போயிட்டுருந்தது. ஏன்னா தேவயானி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்குது, பக்கத்தில் தான் அவங்களுக்கு ஹோட்டல், கதை சொல்ல நம்ம ரவிசங்கர் போயிருக்கிறார் சூரிய வம்சனோட கதையை சொல்ல. இதை இந்த படத்தம் இந்த தியேட்டரில் ஓடிட்டுருக்குதே படம், அந்த படத்தோட டைரக்டர் தான் கதை சொல்ல அனுப்பியிருக்கிறாரு, அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் தான் அப்படின்னு அந்த சொல்லும்போது தேவயானி அந்த அப்பவும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருந்தது அந்த படம், அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக கூட்டம், அவ்வளோ போகுதே, அவ்வளோ பெரிய டைரக்டர் படம் ஆச்சு அப்படின்னு நான் கதை கேட்டேன் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ வச்சேன். அந்த மாதிரி பூவிவரக்காய படத்தில் நடித்த இன்னொரு முக்கியமான நட்சத்திரம் நாகேஷ். ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் இருக்குது, பெருசாக நெருங்கி ஒன்றும் இல்லைனாலும் நாகேஷ் சார் நம்ம ரொம்ப ரசிக்கிற ஒருத்தர். நம்ம ஷார்ட்டில் வர எல்லா ஆக்டர்ஸையும் ஆக்டரையும் நான் ரொம்ப ஒரு நல்லா வச்சுடுவேன், நல்லா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறது என்னுடைய, ஏன்னா அவங்க நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தால் தான் சீன்ஸை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். டைரக்டரோட தாட்ஸும் நமக்கு தெரியும். சுசீந்தரம் ரவின்னு சொல்லி ஒரு தம்பி இருந்தார் இருக்கிறார், அவர் அந்த படத்தில் உதவி இயக்குனர், புதிய மன்னர்களையே சேர்ந்துட்டார், உதவி இயக்குனர் ஆகிட்டார் இருக்கார். நாங்கள் வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்கிறோம், கீரிப்பாறை அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் நாகேஷ் சார் வரத்துக்காக. அவரை வந்து அந்த டைம் ஷூட்டிங்க்கு கூப்பிட்டா போதும்ட்டு அவனை நீ போய் லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க டைரக்டர். அவன் நாகேஷ் சாரை கூட்டிகிட்டு வேறு ஏதோ ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டான், ஒரு 15-20 kilometers வேறு எங்கேயோ போயிட்டான். அவருக்கு பயமாக போச்சு, நம்மளை கடத்துகிறாங்களோ, சம்மந்தமில்லாத இடத்துக்கு கூட்டு போய் வச்சுட்டு அங்கே அப்புறம் செல்ஃபோன் கில்ஃபோன்லாம் நமக்கு ஒன்றும் இல்லையே, எங்கே போகிறது யாருமே இல்லை. அவன் நேற்றுக்கு ஷூட்டிங் நடந்த லொக்கேஷனுக்கு எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டான், அங்கே யாரும் இல்லை, அங்கே எல்லாமே கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பயந்து போயிட்டார் அவர், அப்படி ஆயிடுச்சு. அப்புறமா பிடிச்சி கிடச்சி கடைசியாக ஒரு எங்கேயோ எஸ்டிடி பூத்துலேருந்து ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சி லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டு, யாருக்கும் செல்ஃபோனும் கிடையாது, லொக்கேஷன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் வந்துட்டார் அவர். அப்படி தான் நாகேஷ் சாரோட என்னென்னா, நாகேஷ் சாரும் நம்பியார் சாரும் பக்கம் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. இந்த மக்கள் வந்து நாகேஷ் சாரை பார்த்துட்டு நம்பியார் சாரை பார்த்துட்டு காலை தொட்டு கும்பிடுவாங்க, நாகேஷ் சாரை கண்டுக்க மாட்டாங்க பெருசாக. அதாவது அவர் வேறு சிகரெட் கீது பிடிச்சிக்கிட்டு அப்படி இருப்பார். அந்த மாதிரி ஒரே காலத்து சம காலத்து நடிகர்கள் தான், வில்லன் நடிகரை கும்பிடுறாங்க, காமெடி நடிகரை பெருசாக. ஏன்னா அது என்னவோ ஒரு மனிதனுடைய ஒரு இது தான், ஏற்படுத்துகிற பாதிப்பு தான் அது. அவர் சபரிமலைக்கு போகிறவர் அப்படின்றதுனால அதுதான், அதனால் வில்லன் ஆச்சு. எம்ஜிஆர் எத்தனை தடவை அவர் கத்தி வீசியிருப்பார் எம்ஜிஆர் மேலே, ஆனால் அதெல்லாம் ஜனங்கள் பெருசாக. அது மாதிரி அந்த நாகேஷ் சார் வந்து ஒரு நாள் நைட்டில் எடுக்கிறோம், ஒரு 12 மணிக்கு மேலே தான் ஷூட்டிங் நடக்குது, அவ்வளோ வயதானவர் தான். என்னென்னா விஜயோட வீட்டுக்குள்ளே வந்துடுவார், பிறந்த நாளில் வந்து ஸ்வீட் கொடுத்துருப்போம், அதை வாங்கி விஷத்தை ஊற்றி கொண்டு போய் கூட எல்லோரும் சாகட்டுண்டா அப்படின்றவார் மலேசிய வாசுதேவன். இதை தாத்தா அப்படியே பாவமாக பார்த்துட்ருப்பார், அவன் பிறந்த நாளாச்சே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பேரன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போவார். போனால் அதுக்கு முன்னாடியே சுகுமாரி அங்கே வந்திருக்கும் பேரனை பார்க்கலான்ட்டு. இப்போ தாட்டியும் இருக்குது, தாத்தாவும் உள்ளே வந்துட்டார். என்ன பண்ண, விஜய் முடிக்கும் போது இவரும் இன்னமும் வம்படியாக நாம் தான் வந்தோம்னு தெரியக்கூடாங்கிறதுக்காக ஒரு சும்மா ட்ராமா பண்ணிட்டு பண்ணுவார். நான் ஒன்றும் வரல, சும்மா நாய் துரத்தி தான் வந்தேன், இதை பார் நாய் தோ போ அப்படியெல்லாம் ஆக்டிங் கொடுப்பார். வாங்க தாத்தா இவ்வளோ உதவ வந்துட்டீங்க உள்ளே வாங்க, நான் வரலன்ட்டே முன்னாடி போவேன். இந்த ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும்னா ராத்திரி 12-12:30 மேலே 7-8 takes அவராக இல்லை விக்ரமன் 100 takes எடுத்துக்கோமா அப்படின்ட்டு எடுக்கிறாரு. நாங்களாம் சீக்கிரம் முடித்தவனை போய் தூங்கலாங்கிற அளவில் அஸ்டாண்டர்ட் ஃபீல் பண்ணால் அவர் அந்த வயதோதிகத்தில் கூட அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருப்தியே உண்டாகாத ஒரு நடிகர். அதுதான் கமல் சாருக்கு மிக காம்படிட்டரான ஒரு நடிகர்னா நாகேஷ் அப்படின்னு தான் அவரே சொல்லுவார். அதுக்கு உண்மை தான். நம்பியார் சார் ரொம்ப ஜாலியாக ரொம்ப அழகாக ரொம்ப இருப்பார், நல்லா இருப்பார்.
அவ்வளோ நல்ல காமெடியோடு அவர் நடிப்பார், நடித்தார். நான் அவர் கூட கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருப்பேன், அது என்னன்னு தெரியல. அவர் என்கிட்ட சொன்னார், ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னார். நான் சும்மா சாதாரணமாக எம்ஜிஆர் பற்றி, எம்ஜிஆர் கூட நிறையா நடிச்சிருக்கீங்களே ஐயா, அது அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு, எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு. ஆமாம், எல்லோரும் சொல்லுவாங்க எம்ஜிஆர் ரொம்ப பெரிய ஆளுன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் அப்படி ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, என்னை விட 2 இன்ச் கம்மிங்கிறேன் அப்படின்ற, என்னை விட 2 இன்ச் கம்மி அப்படின்பார். அதே இந்த நாகேஷ் சார் வராமல் போன நேரத்தில் தான் இதெல்லாம், அவர் வரலையே கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். அப்போ அந்த இடத்துல நின்று என்ன ஐயா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அதோ அங்கே ஒரு ஹில்ஸ் தெரியுது பார்த்தியா, ஆமாம், அது மேலே ஒரு இன்னொரு ஹில்ஸ் தெரியுது இல்லை, கூர்மையாக கூ, ஆமாம், அங்கே போய் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறேன், நினச்சிட்ருக்கேன் அப்படின்னாரு. அப்படி ரொம்ப அவர் இருக்கிற இடத்துல ஜாலியாக அப்படியே இருப்பார். இன்னொன்று கூட சொன்னார், அவரே வாலண்டியராக சொன்னார், ஏதோ ஒரு இடத்துல ரோடில் நின்றுட்டு இருந்தேன், ரோட்டுக்கு அந்த பக்கம் நான் போகணும், சரி போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கும் போது அங்கேருந்து வேகமாக ஒரு கார் வந்துருச்சு, பயங்கர வேகம், அதுலேருந்து நம்ம மோதி தான் அது தூக்கி போட்டுட்டு தான் போகும், என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அடுத்த செகண்ட் பார்த்தா நான் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறேன், கார் அங்கே போயிடுச்சு, எல்லோரும் அப்புறமா தான் ஓடி வந்து சாமி சாமி ஐயா அப்படின்னு எல்லாம் வந்தாங்க. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல, நான் எப்படி இந்த ரோட்டில் இங்கே நின்னமே அந்த கார் என்னை நோக்கி வருது, நான் எப்படி அந்த பக்கம் போனேன், என்ன எவ்வளோ வேகத்தில் நான் போயிருக்க முடியும், எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. நான் வந்து யோசிச்சுட்ருக்கிறேன், இதெல்லாம் சாமியோட விஷயந்தான் அப்படின்னு இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு இன்சிடென்ட் சொன்னார், வேறு யார்கிட்டையும் சொல்லியிருப்பா தெரியல. சூரியவம்சம் படத்துலையும் ஒர்க் பண்ணீங்களா நீங்கள்? சூரியவம்சம் இன்னும் நான் சீனியர் ஆகிட்டேன், ரொம்ப முழு நிறைய பொறுப்புகள் என் மேலே இருந்தது, அதில் படம் துவக்கத்திலேருந்து எண்டு வரைக்கும் நிறைய பொறுப்புகள் இருந்தது, நிறைய இன்வால்மெண்ட் இருக்கும், எப்போவுமே எல்லாருக்கும் அதில் இருக்கணும், இல்லைன்னா கொன்னுருவார் டைரக்டர், சத்தம் போடுவார், திட்டுவார், இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும்னு எதிர்பார்ப்பார், எல்லா பசங்கக்கிட்டையும் எல்லா ஒர்க்கர்ஸ்கிட்டையும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பார், அது ரொம்ப முக்கியம். முதல் படத்தில் நீங்கள் வேலை செஞ்சதுக்கும் சூரியவம்சம் படத்தில் வேலை செஞ்சதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? வித்தியாசம் எங்கிட்ட தான் இருந்திருக்கும், முதல் படத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமே அப்படியே ஓடி ஆடிட்டு இருந்திருப்போம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி நடக்கணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நாம் வேலை பார்த்துருப்போம். சூரியவம்சம் டைம்லலாம் அடுத்த ஷாட் என்ன அப்படிங்கிற வரைக்கும் நான், எனக்கு தெரியும் அடுத்த ஷாட்டுக்கு என்ன வேணும் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு என்ன வேலை செஞ்சிட்டு. அதனால் டைரக்டர் வந்து என்னை ரொம்பவும் அவருக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப தேவையான ஒரு உதவி இயக்குனர், ரொம்ப முக்கியமான உதவி இயக்குனர் அந்த இடத்துல நான் இருக்கேன். ராஜகுமாரன் வந்து ரொம்ப தேவை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், அது மாதிரி வேலை செய்வேன். நான் டைரக்டர் ரொம்பவும் ரசித்து ரொம்ப அவரோட விரும்பி வேலை செய்கிற ஒருத்தனாக இருக்கிறதுனால, சூரியவம்சம் வந்து நம்ம புவேவனுக்காக ரிலீஸ்க்கு பிறகு கதை டிஸ்கஷன் தான், அது அந்த கதை அப்படியே நடந்துகிட்டே இருக்கும், அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈரோடு சவுந்தரை வச்சு படம் பண்ணுறதா இருந்தது சார், ஈரோடு சவுந்தர் கதை, வில்லேஜ் படம் பண்ணணும், சரத்குமார் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக உட்காந்து ஒரு கதையை தேய்ச்சி தேய்ச்சி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. விக்ரமன் சாருக்கு அந்த கதை பிடிக்கலை, ஈரோடு சவுந்தரை பிடிச்சிருந்தது அவருடைய வசனங்கள், அவருடைய, ஆனால் இவருக்கு வந்து இவருடைய பேட்டர்ன் ஒன்று இருக்குது இல்லை, இவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது இவருடைய, அது மாதிரி அவ்வளோ பக்கா வில்லேஜ் படம் அவரும் பண்ணினது இல்லை விக்ரமன் சார், அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு வயா மீடியா படம் தான், ஒரே ஒரு பெரும்புள்ளி கூட ஒரு ஹீரோ மேலே ஒரு சின்ன பையன் மேலே இருக்கிற ஒரு படம் தான், ஒரு காமெடியான ஒரு படம் தானே தவிர ஒரு பெரிய வில்லேஜ் பேட்டர்ன் ஃபில்ம் இல்லை. அதனால் அவரும் யோசித்து யோசித்து கடைசியில் விக்ரம் ஈரோடு சுதந்தர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு கதை ரெடி பண்ணி ரெடி பண்ணி அப்படியே நம்ம இருந்தோம். ஒரு கட்டத்தில் அவர் கதையை டிசைட் பண்ணார், இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த கதைக்குள்ளே எல்லோரும் இன்வால்வ் ஆகி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அந்த டைமில் தான் அந்த காதல் கோட்டை வெளியாக இருந்தது, காதல் கோட்டைக்காக தேவயானிக்கு கதை சொல்கிறதுக்கு போய் கதை சொல்லி ஓகே பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ கூட எனக்கு தேவயானி ஒன்றும் பெருசாக தெரியாது, நாங்கள் அந்த படம் பார்த்துருந்தோம், நானும் விக்ரமன் சாருக்கும் அண்டர்ஸ்டாண்டுங்க, காதல் கோட்டை ப்ரொஜெக்ஷன் போய் பார்த்தோம், குட்லக்கில் ஒரு ஷோ நாங்கள் போயிருந்தோம், ஒரு 6 மணி ஷோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், போயிருந்தோம், நல்லா இருந்தது படம். பார்த்துட்ருக்கும்போது படம் பார்க்கும்போதே கேட்டார், எப்படி இருந்தது படம் அப்படின்னு கேட்டார், இன்டர்வெல்லில் கேட்டார், நான் முழுசாக பார்த்துட்டு சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது கேட்டார், எப்படி இருந்தது படம் அப்படின்னாரு.
நான் சொன்னேன் இது வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலிமில் இது ஒரு படம் சார் தமிழில் வந்திருக்குது. ஓ சூப்பர். ஆமாம், இதுவரைக்கும் வந்த தமிழ் சினிமாவில் இதுதான் சார் நம்பர் ஒன் படம் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ படங்கள் நான் பார்த்தது இல்லைன்னா கூட புதுவசந்த மாதிரி ஒரு படம் பண்ண டைரக்டர்ட்ட அப்படி சொல்லியிருக்கக்கூடாது தான் நான் சொன்னேன். மனசில் என்ன இருக்குதோ அதை சொன்னேன். இதுவரைக்கும் வந்த சினிமாவில் பெஸ்ட்டு தமிழ் சினிமா இது தான் சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளேயும் அந்த எடுத்துகிட்டு போன அந்த நேர்த்தியும் இருக்குது இல்லை சார், அது அதுக்கு முன்னாடி நம்ம சந்தித்தது இல்லை. அந்த படத்தில் ஒரு ஹீராவை வச்சுக்கிட்டு ஒரு சாங் இருக்கும் காதல் கோட்டையில், அந்த ஹீராவுக்கும் அஜித்துக்குமான அந்த ஒரு சாங்கை மட்டும் தூக்கிட்டிங்கன்னா அந்த படம் ஒரு நாவல் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எவ்ரி கேரக்டர்ஸும் ஒரு புக்கில் வர்ற கதாபாத்திரங்கள் மாதிரி தான் இருப்பாங்களே தவிர ஒரு சினிமாவுக்கான எந்த ஒரு கலவையும் எந்த ஒரு டச்சுமே இல்லாமல் ரொம்ப நிதானமாக பொறுமையாக புத்தகம் படிக்கிறனா பொறுமை தானே, அப்படி தான் எடுத்திருந்தாங்க. அப்படி யாரும் சினிமாவை எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா சினிமாவுக்கு ஒன்று ஒரு ஒரு ஓடுற தன்மை இருக்குது, ஓடணும். ஓடியே இல்லைன்னா கொஞ்சம் லேக் விட்டோம்னா கஷ்டமாயிரும். அதுதான் அந்த இருந்தது. அது சொன்னப்போ சார் அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தார். என்ன அப்படின்னு அது மாதிரி பெரிய ஹிட் ஆகிடுச்சு அந்த படம். அந்த படத்துலேருந்து அந்த ஹீரோயினா எனக்கு ஒன்றும் பெருசாக ஞாபகம் இல்லை. ஒரு பெரிய பண்ணு மாதிரி ஒரு மூஞ்சி, கரெக்டாக சொன்னால் இட்லி மாதிரி ஒரு மூஞ்சி இருக்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக ரொம்ப நல்லா தான் பண்ண. அதுக்காக அந்த ஊட்டி பண்ணனு தான் அவனுங்களே படத்தில் பாடியிருப்பாங்க, அந்த ஊட்டி பண்ணு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அவங்க தான் ஹீரோயினாக அந்த படத்தில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற போது கூட எப்படி இருக்கும்னு எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. ஐஸ்வர்யா அம்சத்தில் ஆமாம், அது ரைட்டு தானா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. வந்தாங்க ஸ்வர்யா அம்சத்தில் அவங்க நடித்தாங்க. அது வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக தான் இருந்தாங்க. அப்போ படத்தில் இருக்கிற அந்த கேரக்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. மேனேஜ் பண்ணி அவங்க பண்ணாங்க. ஏன்னா முதல் நாள் வந்து செப்டம்பர் 4ஆம் தேதின்னு தான் மறுபடியும் ஷூட்டிங் நினைக்கிறேன். செப்டம்பர் 4, 1996 வலசர்வாக சுப்பிரமணியர் கோயிலில் ஃபஸ்ட் டே ஷூட்டிங். ஃபஸ்ட் டே ஷூட்டிங்க்கு அவங்க ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தைய எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் மாமனார் மாமியார் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் மணிவண்ணன் சார் சரத்குமார் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. குழந்தைய காமிக்கிறாங்க மாமனாருக்கு சாமி கும்பிட்ற சாக்கில். அதுலேயும் மணிவண்ணன் சார் குட்றா குட்றான்னு சொல்லி ஜட்டியாக ஊத்து ஆம்பளை பையன் பார் அப்படின்னு காட்டுறாரு. அந்த மாதிரி ஒரு சீன். அந்த நேரத்தில் அவன் யூரின் போய் தாத்தாவோட சட்டையிலே எதிரியே போயிடறான். இந்த மாதிரி ஒரு சின்ன மாண்டேஜ் ஷாட்டு தான் எடுத்தோம். அப்போ ஒரு ஆரஞ்சு கலர் சாரி கொடுத்துருந்தேன் தேவயானி மேடத்துக்கு. நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு ஆரஞ்சு கலந்த ஒரு சாரி கொடுத்துருந்தேன். அதற்கு அடுத்து அது வந்து ரெண்டு மணி வரைக்கும். ஆஃப்டர் தட் குசால் தாஸில் செட்டிங் ரெடி ஆகிட்டுருக்குது, கலெக்டர் ஆஃபீஸோட சீனு. அந்த சீனுக்கு தேவையான புடவை என்ன புடவை செலக்ட் பண்ணுறதுங்கிறதுல கொஞ்சம் இருந்தது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டாக அடித்து வச்சுருக்காங்க ஒயிட்டு. ஆக நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் தான் நம்ம எப்போவுமே, இதுதான் எங்களுக்கு பழக்கமான விஷயம். சரவணன் சார் கேமராமேன் வந்து இல்லை இல்லை நீங்கள் அந்த புடவையே கொடுங்கன்னு ஒயிட் பேக்ரவுண்டில் மேலும் ஒரு ஒயிட்டு புடவை, ஒரு சின்ன க்ரீன் பார்டர் மட்டும் இருக்கும், அப்படி ஒரு புடவை செலக்ட் பண்ணார். நம்ம டைரக்டர் இது தான் கொடுக்க சொல்கிறார் சார். என்ன அப்படின்ட்டு அவரும் டிஸ்கஸ் பண்ணார். இல்லை சார் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில் பார்த்தா அந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு கொண்டையெல்லாம் போட்டு ஒரு கண்ணாடியெல்லாம் போட வேண்டிய கட்டாயம் இருந்தது. அந்த கண்ணாடியெல்லாம் 2-4 கண்ணாடி அப்ரூவலில் வாங்கிட்டு வந்து செலக்ட் பண்ணி போட்டு இதை பண்ணோம். ரெண்டும் வேறு வேறு மாதிரியான ஒரு விஷயந்தான். அதில் செப்டம்பர் 4ஆம் தேதி இது மதியானம் 2 மணிக்கு மேலே குசால் தாஸில் எடுத்து தான் அந்த கலெக்டர் சீன் தான். டேபிளில் உருட்டி விட்டுக்கிட்டே இருந்து கீழே தொட்டு கும்பிட்டு ஆச்சரியம் செம சீன். அது இப்படி ஹெவி சீனோடு தான் ஆரம்பிச்சது சூரியவம்சம். தேவானி மேடம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சரஸ்தாரும் அந்த கெட்டப் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ எதுக்கு சரஸ்தார் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சீனில் தான் வந்து உட்காந்துருவார். மருமக ஏத்தாவில் உட்காந்துருக்குது, இப்படி கையை பிசைஞ்சிக்கிட்டு அப்படியே 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 இருப்பார். நான் ஒரு இன்டர்வியூவோடு சொல்லியிருக்கிறேன், ரொம்ப பெஸ்ட் ஆக்டர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டை விட்டு அவர் நினைச்சு அவருக்கு ஒரு இன்டர்கட் ஷாட் வேறு இருக்கும் சூரியவம் சார். இப்படி கையை இப்படி பண்ணிகிட்டே இருப்பார். இந்த உதவாக்கரையை கல்யாணம் பண்ணிட்டு வந்த இது ஒரு உதவாக்கரை, ரெண்டும் சேர்ந்து உருப்படாமல் தான் போக போகுதுன்னு சொல்கிற ஒரு கட்டிங்ஸ் வரும். பார்த்தா இவ கலெக்டராக எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டுருக்கா, அப்படியே கையை அப்படி பிசைஞ்சிட்ருப்பார். அப்புறம் இந்த அம்மாவும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறமேனு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு அப்படி எந்திரிச்சு, நீங்கள் சொன்னபடி நாங்கள் தண்ணியை திறந்து விட்டுருக்குறோமே அப்படின்ட்டு எந்திரிச்சிடும். பக்கத்தில் அந்த பிஏவும் எந்திரிப்பார், நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு அப்படியே நடந்துருந்தால் அதை உருட்டி போட்டு கீழே விட்டு தொட்டு கும்பிட்டு எந்திரிக்கிறது இருக்குது. இந்த இப்படி கையை சரஸ்தார் பண்ணிகிட்ருக்கிறார் பாருங்கள் சார். இது வந்து வீரபாண்டிய கட்டப்பொம்மனில் சிவாஜி சார் பண்ணுவார்.
ஜாக்சன் துறையை சந்திக்கிற போது சந்திச்சு அவராக சேர இழுத்து போட்டு உட்காந்து அப்படி கையை அப்படி பண்ணிட்டு இருப்பார். ஆக கலெக்டரான மருமகளை சந்திக்க வரத கிட்டத்தட்ட ஒரு ஜாக்சன் துறையை சந்திக்க வரதா ஒரு சரத் சார் ஃபீல் பண்ணி அந்த படத்தை எப்போவோ பார்த்து மைண்டில் ஆக அவ்வளவு மெமரபுள் அவ்வளவு சினிமா கேரக்டருக்குள்ளே போய் வர்ற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர். சூப்பர். கமல் சார் ரஜினி சார்லாம் இருக்கட்டும் சொல்கிறேன், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர். யோசனை பண்ணி பாருங்கள், அது நான் அந்த படத்தில் அதை பார்த்தா தெரியும். ஆக அவ்வளோ பெரிய சினிமாவுக்காக டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு அவரோட தன்னுடைய கேரியரில் கொஞ்சம் என்னவோ சம் ஸ்லிப் ஆகிட்டார், இல்லைன்னா இன்றைக்கு வரைக்கும் அவரோட இடத்த ஃபுல் பண்ண யாராலையும் முடியாது. ஏன்னா ஜெகஜாண்டிக் ஃபிகர் என்ன கெட்ட பண்ணாலும் போட முடியும், மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாது, இப்படி தான் இருக்கணும்னு ரூலும் இல்லை அவருக்கெல்லாம், என்னவா வேணாலும் நடிக்கலாம். அந்த மாதிரி அந்த சீன் எடுத்தோம். சரத் சார் அந்த படத்தில் பண்ணும்பொழுதும் விக்ரமன் சாருக்கும் அவருக்கும் ஒரு மாதிரி லபதபா லபதபான்னு இருக்கும். ஏன்னா அந்த ஹீரோக்கள் பண்ணுற அழிச்சாட்டியங்களும் கொஞ்சம் கோபங்களும் தாபங்களும் நேரம் கெட்டு வர்றதும் போகிறதும் நான் போயிடுறேன் அப்படி அப்புறம் வரேன் இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது, வந்தால் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி. அதற்கப்புறம் இப்போவும் சரத் சார் ரொம்ப இது பண்ணுவார். அந்த படம் என்ன படம் அது இல்லைங்களா, இப்போவும் அவர் டூ எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இது. அப்போ ராதிகா மேடம் கல்யாணம் ஆகலை, அவங்களும் இருப்பாங்க. சர் சார் ரொம்ப கோவப்படாத தான் சொன்னார், ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. நான் இல்லை எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, நான் லொக்கேஷனில் ஏன் இல்லை அது என்னன்னு தெரில, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியாக வச்சுட்டாரான் லொக்கேஷனில். ராதிகா மேடம் தான் வேட்டியை கட்டுங்க சொல்லிட்டு சட்டைத்தானே எடுக்கணும், நான் எம்எல்ஏன்னு விற்க தானே கழட்டணும் அந்த மாதிரி ஒரு கோச்சிட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நான் எனக்கு அப்படி ஒன்றும் தெரில. சும்மா கோவப்படுவார் அப்பப்போ. ஏன் ஒரு இடத்து அந்த தேவயானி வந்து இந்த துணியெல்லாம் போய் அயன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும், முதல்ல வாத்து மேய்க்கிற இடத்துல பார்த்துருக்கோம், ஏ வாத்துன்னு கூப்பிட்டுருக்கோம், உன் நம்மளே இல்லை மாப்பிள வாத்தை எஜுகேஷன் இல்லாத பொண்ணு அப்படின்லாம் சொல்லி மணிவண்ணன் சார் மேனேஜ் பண்ணுவார். அதுக்கப்புறம் முகத்தை மறைச்சிக்கிட்டே அனுப்பாங்க, கண்டுபிடிச்சி இந்த துணியெல்லாம் போய் அயன் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கும், ஏற்கனவே அயன் பண்ண மாதிரி தானே இருக்குது அப்படியா அப்படின்னு கீழே போட்டு நசுக்கி இப்போ கசங்கி இருக்குதுல்ல போங்க அப்படின்னு பொண்ணு அது கொடுக்கும். அந்த சீனில் என்னவோ அந்த அந்த சீன் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது சரத் சார் வந்து ராஜகுமாரன் எப்படி வருவார் நம்மக்கிட்ட, எப்படி நம்மகிட்ட இதை பற்றி ஏதாவது ட்ரெஸ்ஸை பற்றியோ சீன்ஸ் பற்றியோ எப்படி சொல்லுவார், அப்புறம் அவர் எங்கேருந்து எப்படி போவார், இதை நடித்து காமிச்சிட்டு இருந்தாராம், எப்படி எப்படி பணிவாக வருவார், எப்படி உட்காந்து இப்படி சொல்லுவார், அப்புறம் எப்படி போவார், இதை நடித்து காமிச்சிட்டு இருந்து விக்ரமன் சார் அதை பார்த்துட்டார். நான் இல்லை, அவருக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு, அவர் பயங்கரமாக சத்தம் போட்டார், என்ன நினச்சிட்டீங்க அவன் எவ்வளோ பெரிய டைரக்டராக வருவான் தெரியுமா என் ஸ்டாண்டு, அவன் என்ன சாதாரண நாள் நினச்சிட்டிங்கன்னா நான் அவனை வச்சுருக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் அவர் உன்னெடுத்து என்ன கொடுத்தேன் டைமில் கூட ஏதோ ஒரு இடத்துல பயங்கர சண்டை கோபம் வந்து என்ன நினச்சிட்டிங்க லிங்குசாமியை அவன் மனிதத்தின மாதிரி பெரிய டைரக்டராக வருவான் சின்ன கிட்ட இருப்பானா இப்படின்னு அவர் கோவப்பட்டு ஏதாவது திட்டினார்னா அதெல்லாம் நடந்துடும். அவர் என்ன சொன்னார்னு தெரியல, என்ன நினச்சிட்டிங்க இதே தேவையான அவனால் கல்யாணம் கூட பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டாரோ அந்த மாதிரி கூட நினச்சேன் எனக்கு தெரியல. அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த மாதிரி அவரும் ஹீரோ ஒரு ஜாலியாக அந்த மாதிரி அஸ்டண்டர்ட்டு கிண்டல் பண்ணுறதை விக்ரமன் சார் ஒத்துக்க மாட்டார், எப்பொழுதுமே ஒத்துக்க மாட்டார். ஃபஸ்ட் கிளாஸ் அந்த அஸ்டண்டர்ட்னா அவருக்கு ஒரு ஈக்குவல் டைரக்டர், அவனுங்களாம் பெரிய டைரக்டர் நாளைக்கு, அதை எல்லோரும் நினச்சிட்டு இருக்கணும்னு அவர் நினைப்பார். ரோஜா மேடத்துக்கான் பயங்கரமாக சத்தம் போட்டார், அவன் பெரிய லிங்குசாமி என்ன நினச்சிட்டிங்க அவன் பெரிய மணிரத்னமாக வருவான் அதுவாக வருவான் இதுவாக வருவான் அப்படின்னு நிஜமே அவர் வந்துட்டார் தானே ரொம்ப பெரிய டைரக்டர். இந்த மாதிரியெல்லாம் நடக்கும், ஆனால் நம்ம வேலை நடக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். அழகாக உங்கள் குலதெய்வத்துடைய கோயிலில் அனுமதி கிடைக்கலன்னா கூட தேவயானிங்க நீங்கள் திருமணம் செஞ்சுருப்பீங்களா? ஜாதகம் போட்டோம், தேவயானி மேடம் லவ் பண்ணுறாங்க. தேவயானி வீட்டில் உங்கள் திருமணத்துக்கு எதிர்ப்பு இருந்தது, உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் இல்லை சார், யாருக்கும் தெரியாது. உங்களுடைய ரெண்டாவது படத்தில் கதாநாயகன் நடித்த விக்ரம் அது ஒரு மோசமான படம் என்று அந்த படத்தை பற்றி சொல்லிய போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? விக்ரம் சாரை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி அவருக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு தெரில, அவரை ஒன்றும் பெருசாக நடிக்க விடல, பெருசாக செய்ய விடல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.